அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தன் தாமரை சொந்தங்களுக்கு எழுதிய 202வது கடிதம். இத்தனை நாள் நித்திரை என்னவாகும் யாத்திரை? பண்புக்குரிய தாய் தமிழ்நாட்டின் பந்தங்களே, அன்புக்குரிய தாமரை குடும்பத்தின் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவை விட்டுவிடு என்று பொருள்படும் பாரத் ஜோடோ என மக்கள் அவரை நிராகரித்த முழக்கத்திற்கு பெயர் பெற்றவர். அவர் இப்போது பாரத் ஜோடோ யாத்திரை என்ற பெயரிலே இந்தியாவை இணைக்க புறப்பட்டிருக்கிறார். குழு வசதி செய்யப்பட்ட 60க்கும் மேற்பட்ட கேரவேன்கள் எனப்படும் தங்கும் சொகுசு வசதி கொண்ட வாகனங்கள் புடைசூழ பாத யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகத்தின் கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கும் அவரது பாத யாத்திரைக்கு அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பயணத்தின் மூலம் கடந்த 8 ஆண்டுகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நமது நாடு அடைந்த அபரிதமான வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள திரு ராகுல் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம். சுதந்திரம் பெற்ற நாள் முதல் ஏறத்தாழ 65 ஆண்டுகாலமாக ஆட்சி நடத்திய காங்கிரசின் ஆட்சி, என்னால் எப்படி இதை செய்ய முடியும் என்று இந்தியர்களிடம் தயக்கத்தை அச்சத்தை வளர்த்தனர். தற்போது அக்குடும்பத்தின் 4வது தலைமுறையாக வந்திருக்கும் ராகுல் அவர்கள் புதிய பாரதம் படைத்திருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியில் நம்மால் தான் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கும் எழுச்சிமிகு பாரதத்தை காண இருக்கிறார். சுயசார்பிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நம் இந்திய நாடு மிக விரைவில் அகில குருவாக அவதாரம் எடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை கண்ணார கண்டு பெருமை கொள்வார் என்று நம்புகிறோம். சுயசார்பு இந்தியாவின் சாதனைகளை குறிப்பிட வேண்டும் என்றால், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நடத்திய ஒரு கணக்கெடுப்பு 83% சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக தெரிவித்துள்ளது. திரு ராகுல் காந்தி அவர்களும் அவரது கட்சியினரும் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இதே திட்டத்தை தான் அவர்கள் உதாசீனப்படுத்தி விமர்சித்தனர். 2015 இந்தியாவில் 1 பில்லியன் மதிப்பிலான யூனிகார்ன் நிறுவனங்கள் வெறும் 8 என்று இருந்த நிலையில், தற்போது 103க்கும் மேற்பட்ட யூனிகார்ன் நிறுவனங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் உள்ளன. இந்த நிறுவனங்களின் அலுவலகங்களை தாங்கள் பார்வையிட்டால் இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை பற்றிய ஒரு புரிதல் தங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமின்றி டிஜிட்டல் பரிவர்த்தனை, சாலைகள் மேம்பாடு என மத்திய பாஜக அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலம் கிராமப்புறங்களில் ஏற்பட்டுள்ள பொருளாதார புரட்சி திரு ராகுல் காந்தி அவர்களை வியப்பில் ஆழ்த்தும் என்பதில் எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதற்கான ஒரு உதாரணம், சென்ற ஆகஸ்ட் 2022 மட்டும் யூபிஐ மூலம் ₹10.72 லட்சம் கோடி பரிவர்த்தனை ஆகியுள்ளது. இந்தியாவில் தற்போது 26 கோடி யூபிஐ தனிப்பட்ட பயன்பாட்டாளர்கள் உள்ளனர். 1 ரூபாயில் வெறும் 15 பைசாக்கள் மட்டுமே பயனாளர்களை சென்று சேர்கிறது என்று 1985 முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் கூறியிருந்தார். இன்று அதை போக்கும் விதமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட முறைதான் நேரடி பலன் பரிமாற்றம், ஜன்தன் யோஜனா மற்றும் இந்த முறையின் மூலம் அரசு ₹2.23 லட்சம் கோடியை சேமித்துள்ளது என்பது குறிப்பிடத்தகுந்தது. நீங்கள் செல்லும் இந்த யாத்திரையில் விவசாயிகளை சந்திக்க நேர்ந்தால் 24 விவசாய பொருட்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை பற்றி மகிழ்ச்சியாக கூறுவார்கள். நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 ஆண்டுகளில் 56% உயர்ந்துள்ளது. மேலும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 11.36 கோடி விவசாயிகள் எந்த ஒரு இடைத்தரகர் தொந்தரவும் இல்லாமல் வருடத்திற்கு ₹6000 உதவித்தொகையாக பெறுகின்றனர். முன்னாள் பிரதமர் மற்றும் அவரின் பாட்டி திருமதி இந்திரா காந்தி அவர்களும்
முன்னாள் பிரதமர் மற்றும் அவரின் தந்தையாரும் மண்டல் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது என்பது ஒரு புண்பட்ட புழுக்கள் அடைந்த பெட்டியை திறப்பது போன்று என்று மிகவும் தரக்குறைவாக கூறினார்கள். இப்போது நீங்கள் மக்களை சந்திக்கும் போது இதை பற்றியும் எடுத்துரைப்பீர்கள் என்று நம்புகிறோம். மேலும் நீங்கள் உங்கள் வாகனங்களுக்கு பெட்ரோல் அல்லது டீசல் நிரப்ப வேண்டுமெனில் பாஜக ஆளும் மாநிலங்களில் மலிவான விலையில் நிரப்பிக்கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு வேண்டுகோள். தங்கள் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரை சந்திக்கும் போது எப்போது அவர்கள் தங்கள் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று, அதிலும் குறிப்பாக தமிழக திமுக ஆட்சியாளர்களிடம் கேளுங்கள். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கும் மாநில வரியை குறைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரன், உங்க அண்ணா.